சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலில் ஆச்சாரிய வந்தனம். ந கோபி ஜானாதி பரஸ்வரூபம் ந ஏதமர்த்தம் வ்யவ்ருணோத் புராயஹ ந வார்த்த சந்தோஹ விதாம்பரம் தம் நமாமி வீராதிமராகவாரியம். எம்பெருமானை வந்துருத்து அடியன் கேக்கிறது வந்துருத்து எவருமே அறியார் அறிய மாட்டார் என்கிற கருத்து ந கோபி ஜானாதி பரஸ்வரூபம் பரமாத்மாவினுடைய ஸ்வரூபத்தை எவருமே அறியவில்லை என்கிற கருத்து இன்றைக்கு மும்மணி கோவையிலே யாவரும் அறியாது என்கிற தலைப்பிலே இந்த கருத்தை எமக்கு விளக்கி உரைத்த குருவானவரும் நகேதம் அர்த்தம் எவ்ருணோத் இந்த கருத்தை எங்களுக்கு விவரித்தவர் அவர் புது பொருள் குவியல் புரிவிப்பவர் அதாவது நவமான புதுசான அர்த்தங்களுடைய சந்தோகம் நிறைய குவியல்களை விதாம்பரம் தெரிந்தவர்களுக்குள்ளே சிரேஷ்டரான மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியை வணங்குகிறேன். ஒவ்வொரு பாதமும் ந என்ற எழுத்திலே தொடங்கும்படி ந கோபி ந ஏதம் ந வார்த்தா ந மாமி என்கிற பதங்கள் ந கோபி என்பது ந கஹ அபி என்று மூன்று பதங்களால் ஆனது ந ஏதம் என்பது நஹ ஏதம் என்று இரண்டு பதங்களால் ஆனது நவார்த்த என்பது நவ அர்த்த சேர்ந்த ஒரே பதமானது நமாமி என்பது ஒரே பதமானது. இந்த எளிய பதங்கள் பாதாரம்பத்திலே வருவதாலே வந்திருக்கிற ஒரு சொல்லணியானது அந்த சுவாமியை உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸா மமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவர் இருக்கிறாரே சொல்லின் தேவர் செஞ்சொல் தேவ் அருள் பின்னர் செல்லுகிற பார்வைகள் செவி அமுத பேச்சுகளை செய்யட்டும் என் நாக்கில். இன்றைய உபன்யாச தலைப்பு யாவரும் அறியாது என்பது பரம்பொருளை யாராலும் அறிய முடியாது என்று கருத்து. மூன்று பாகங்களாக இன்றைக்கு பிரித்துக் கொள்வோம். முதல் பாகத்திலே இதே கருத்தை நம் பூர்வர்கள் எப்படியெல்லாம் இலக்கிய நயத்துடன் விளக்குகிறார்கள் என்பதை கேட்போம். இரண்டாம் பாகத்திலே இந்த கருத்திலே ஏற்படும் சில சந்தேக பரிகாரங்களை பண்ணிக்கொள்ளுவோம். மூன்றாம் பாகத்திலே இதே கருத்து நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலும் இடம்பெறுகிறது என்பதை எடுத்துக்காட்டு கேட்போம். பரம்பொருளை யாரும் அறிய முடியாது என்ற கருத்து சில சமயங்களிலே பெரிய பண்டிதோத்தமர்கள் கூட பரம்பொருளை அறியவில்லை என்றால் நமக்கு ஒரு நிம்மதி ஏற்படுகிறது நாமும் அவரும் இந்த விஷயத்திலே சமம்தான் என்று. ஆனால் பரம்பொருளை முழுதுமாக அறிய முடியாதே தவிர அவர்கள் சிறு சிறிதாக பரம்பொருளுடைய குணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வாசி இருக்கத்தான் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு இந்த நிம்மதி குறைகிறது. இப்போது முதல் பாகம் ஆரம்பம் யாவரும் அறியாதிருப்பதன் இறைவன் என்பது. இறைவன் எத்தகையவன் என்பதை முதன் முதலாக உலகுக்கு அறிவிக்கிற புஸ்தகங்கள் உபனிஷத்துகள் ஆகும். எல்லா ஆச்சாரியர்களும் இந்த கருத்தை விளக்கினாலும் கூட அவர்கள் உபனிஷத்துகளின் கொள்கைகளை நமக்கு புரியும்படியாக விளக்கியவர்கள் உபபிரம்மணம் பண்ணினவர்கள். உபனிஷத்துக்கு முதலில் சொன்னது உபனிஷத்து தான். அந்த உபனிஷத்துகள் அவன் யாவரும் அறியாதபடி இருப்பவன் என்பதை எப்படி எந்த வார்த்தைகளாலே போதிக்கின்றன என்பதை நாம் முதலிலே கேட்க போகிறோம். முதலிலே
கேனோபனிஷத்து, 10 உபனிஷத்துகள் முக்கியமானவை, தசோபனிஷத் என்பார்கள். ஈஷ கேன கட என்று ஆரம்பிக்கும் அவற்றினுடைய பெயர்கள். அந்த வரிசையிலே இரண்டாவதான உபனிஷத்து கேனோபனிஷத் என்பது. கேனோபனிஷத்தினுடைய முதல் வல்லியிலேயும் இரண்டாம் வல்லியிலேயும் கூட, முதல் வல்லியில் 3 ஸ்லோகம் முதலே பேச்சு இதுதான், பரபிரம்மத்தை புரிந்து கொள்ள எவராலும் முடியாது என்பதுதான் இந்த உபனிஷத்தினுடைய முக்கிய கருத்தாக இருக்கிறது. இப்பொழுது உபனிஷத் வாக்கியம், நதத்ர சக்ஷுர்கச்சதி நவாக்கச்சதி நோ மனஹ நவிஜ்னோ நவிஜானீமஹ யத்ரைததனுஷிஷ்யாதி. இந்த மந்திரத்திலே ந வித்மஹ ந விஜானீமஹ என்று இரண்டு வார்த்தையை கவனித்துக் கொள்ள வேண்டும். யாவரும் அறியாது. அடுத்தது இன்னொரு மந்திரம் இதே உபனிஷத்திலிருந்து, அந்யதேவ தத்விதிதாத் அசோ அவிதிதாதி இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏன தத்வாத சக்ஷிரே. இதிலே விதிதாத் அந்யது என்கிற வார்த்தைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். அறிய முடியாத வஸ்து, அறிந்த வஸ்துவிலிருந்து விலக்ஷணமான வஸ்து என்பது. பிறகு வேறொரு வள்ளியிலே இதே உபனிஷத்திலே, நாஹம் மன்யே சுவேதேதி நோ நவேதேதி வேதச யோனஸ் தத்வேத தத்வேத நோ நவேதேதி வேதச என்பது சற்று சிக்கலாக இருக்கிறது. இதிலே ந வேத என்கிற வார்த்தையை கவனித்துக் கொள்ள வேண்டும், அறியவில்லை என்றார். கடைசியாக இந்த 3 வாக்கியங்களை விட மேலும் அதிக பிரபலமானதொரு வாக்கியம் எப்படி பிரபலமாயிற்று என்றால், பாஷ்யக்காரர்கள் பிரம்மசூத்திர பாஷ்யக்காரர்கள் இந்த ருக்கை அடிக்கடி எடுக்கிறார்கள். எஸ்யாமதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதஸஹ அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம விஜானதாம். இதிலே அவிஜ்ஞாதம் என்கிற பதத்தை கொடுத்துக் கொள்ள வேண்டும், அறியப்படாத வஸ்து. இதுவரை 4 மந்திரங்கள், 4 ஸ்லோகங்கள் ஒரு உபனிஷத்திலிருந்து கேட்டோமே, இந்த 4 அறியாது என்பதற்கு என்னென்ன பதங்கள் இருக்கின்றன என்று பார்த்தால், ந வித்மஹ ந விஜானீமஹ விதிதாத் அந்யத் அவிதிதம் ந வேத அமதம் அவிஜ்ஞாதம் என்று 7 வகை பதக்கோவைகள் இருக்கின்றன. இந்த 7 தமிழிலே அர்த்தம் சொல்லி பார்த்தால் இப்படி வரும், நாம் அறிந்து கொள்ளவில்லை, நமக்கு புரியவில்லை, நமக்கு தெரிந்ததிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது, அது தெரியாதது, அதை தெரிந்ததாக நாம் நினைக்கவில்லை, அது எண்ணி பார்க்க முடியாதது, அது அறிவுக்கு எட்டாதது என்று 7 வார்த்தைகள். மந்திரங்கள் பலவானாலும் கருத்து ஒன்றே ஆனால் கூறியது கூறல் என்ற குற்றம் வராதோ? ஒன்றையே இத்தனை மந்திரங்களில் சொல்லுவானேன் என்றால் அந்த குற்றங்களும் வராதபடி இருக்கிறது. இங்கே 4 மந்திரங்களும் வெவ்வேறு கருத்துகளை இதை ஒட்டியதாக கூறுகின்றன. என்ன கருத்துகள்? யாவரும் அறியாது என்ற கருத்து 4 இருந்தால் கூட அதை விளக்குகிற விதம் வெவ்வேறாக இருக்கிறது. அதனாலே 4 மந்திரங்களையும் இப்பொழுது தமிழிலே மொழிபெயர்த்து பார்த்துக் கொள்வோம். 115 வருஷங்களுக்கு முன்னாலே தமிழிலே பதிப்பித்த ஒரு புஸ்தகம், அது இந்த உபனிஷத்துக்கு மத திரய பாஷ்யம்,
மத திரய பாஷ்யம் என்றால் சங்கரருடைய பாஷ்யம், ரங்கராமானுஜருடைய பாஷ்யம், துவைத பாஷ்யம் என்று மூன்று பாஷ்யத்துக்கும் தமிழிலே மொழிபெயர்ப்பு சேர்த்து போட்டிருக்கிறார்கள். அதிலே இருக்கிற தமிழ் பத உரைப்படி இந்த மந்திரங்களுக்கு இப்பொழுது நாம் அர்த்தத்தை சொல்லி கேட்கப் போகிறோம். முதல் மந்திரம், அந்த பிரம்மத்தினிடத்தில் கண்ணும் போகிறதில்லை, வாக்கும் போகிறதில்லை, மனசும் போகிறதில்லை, அதை நாம் அறியோம். எந்த பிரகாரம் இந்த பிரம்மஸ்வரூபத்தை சிஷ்யனுக்கு உபதேசிக்க கூடுமோ அதையும் அறிய மாட்டோம் என்று முதல் மந்திரத்தினுடைய அர்த்தம். இரண்டாவது, அதை வியக்தமாய் தெரிகிற பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறாகவே இருக்கிறது, மேலும் அறியப்படாத அவ்யாகிருதத்தை காட்டிலும் வேறாகவே விலக்ஷணமாகவே இருக்கிறது. இப்படி எந்த ஆச்சாரியர்கள் எங்களுக்கு அதை சொன்னார்களோ அந்த பூர்வீகர்களுடைய வசனத்தை கேட்டிருக்கிறோம் என்பது இரண்டாவது மந்திரத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. மூன்றாவதாக ஓதிய மந்திரத்தினுடைய அர்த்தம், நான் நன்றாக அறிகிறேன் என்று கூட நினைக்கவில்லை, அறியவில்லை என்று கூட நினைக்கவில்லை, ஆனால் அறிந்தே இருக்கிறேன், முழுமையமாக இல்லாமல் கொஞ்சம் அறிகிறேன் என்று கருத்து என்று. நாலாவது மந்திரத்தினுடைய அர்த்தம், பிரம்மச்சாரிகளான எங்களுக்குள் எவன் அறியாததாக அறிந்திருக்கிறானோ அவன் அந்த பிரம்மத்தை அறிகிறான், எவனுக்கு பிரம்மம் அளவில் அடங்கினதாக நினைப்பு இல்லையோ அவனுக்கு அறியப்பட்டதுதான், எவனுக்கு அந்த நினைப்பு இருக்கிறதோ அவன் அறிகிறதில்லை என்று ரங்கராமானுஜ பாஷ்யத்தை ஒட்டிய பொழிப்புரைவிடும். பிரம்மம் இவ்வளவு என்று வரையறுத்த ஞானம் உள்ளவர்களுக்கு அது அறியப்படாததா இருக்கிறது, அந்த ஞானம் இல்லாதவர்களுக்கு அது அறியப்பட்டதாக ஆகிறது என்று சுருக்கம். இப்பொழுது நாலு மந்திரங்களுக்கும் ஒரு பழைய புஸ்தகத்தின்படி பொழிப்புரையை கேட்டுவிட்டோம். முதலில் புஸ்தகத்தை பற்றி ஒரு வார்த்தை, இந்த மாதிரி புஸ்தகம் கடந்த 100 வருஷங்களிலே அச்சிலே வந்திருப்பதாக தெரியவில்லை, இது போல எத்தனையோ புஸ்தகங்கள் சம்பிரதாய புஸ்தகங்கள் அச்சுக்கு காத்திருக்கின்றன, அது கிடைக்கட்டும். இப்பொழுது பொழிப்புரைக்கு வருவோம். பொழிப்புரையை கேட்ட பிறகு புரிகிறது, நாலு மந்திரங்களும் இந்த அறியாத தன்மையை நாலு வெவ்வேறு விதமாக போதிக்கின்றன என்று. அந்த வித்தியாசத்தை இப்பொழுது பார்ப்போமா. முதலாவது, இந்திரியங்களுக்கு அகப்படாமையே சொல்லுகிறது. கண்ணுக்கு தெரியாது, கண்ணும் அங்கே செல்லாது, மனசும் அங்கே போகாது, வாக்கும் அங்கே போகாது என்றெல்லாம் சொல்லுகிறது. இரண்டாவது, சகலேபர வைலட்சண்யத்தை அறிவிக்கிறது. அதாவது இவனுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி கடவுள் என்பவன் இந்த வஸ்து போல இருப்பான் என்று நமக்கு பிரபஞ்சத்திலே தெரிகிற எந்த திருஷ்டாந்தத்தையும் காட்ட முடியாமல் இருக்கிறது, அவன் விலட்சணனாக இருக்கிறான். ஒரு கால் நமக்கு தெரியாமல் இருக்கிற எத்தனோ வஸ்துக்களிலே அவனுக்கு சமமாக இன்னொரு வஸ்து இருக்குமோ அவனுக்கு உதாரணமாக சொல்லலாம்படியாக என்றால் அதுவும் கிடையாது. அவன் சகல இதர விலக்ஷணன், மற்ற எல்லா வஸ்துக்களிலிருந்தும் வேறு மாதிரியானவன். இதை பற்றி கூறுகிறது இரண்டாவது மந்திரம். மூன்றாவது மந்திரம், அறிந்த அம்சங்கள் இருந்தும் கூட அறியாத அம்சங்கள் அதிகமாக இருக்கின்றன என்று விளக்குகிறது. இது சொல்கிற புதிய கருத்து என்னவென்றால், அவன் அறிவுக்கே எட்டாதவன் என்று விட்டுவிடக்கூடாது. சில அம்சங்களை அறிய முடியும், அறிய வேண்டும், அறியும்படியாக விதியும் இருக்கிறது. ஆனால் அவன் அறிய முடியாதவன் என்று சொன்னதற்கு என்ன கருத்து என்றால், அவனை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது, அறியாத அம்சங்கள் தான் அதிகம் இருக்கும் என்பது. நாலாவது மந்திரம் ஒரு விசித்திரமான புதிர் போடுகிறது. அந்த புதிர் என்னவென்றால், இவன் அறியப்படாதவர்களால் அறியப்பட்டவன், அறியப்பட்டவர்களால் அறியப்படாதவன் என்று. இந்த நாளையும் இப்படி சொல்லலாம், புலன்களாலே அறிய முடியாதவன்,
வேறொரு வஸ்து எதையும் தனது திருஷ்டாந்தமாக கொள்ளாதவன், அறிய முடியாதென்று விடலாகாதவன், சிறிதேனும் அறியப்பட வேண்டியவன், அறிய முடியாதவன் என்று அறிந்தவர்களால் மட்டுமே அறியப்படுபவன். இப்படியாக பரமாத்மாவை பற்றி நாலு வெவ்வேறு தகவல்கள் கிடைக்கின்றன நாலு மந்திரங்களிலே. கடைசி மந்திரத்து புதிரை மட்டும் மறுபடி ஒரு முறை கேட்டுவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். கடைசி மந்திரத்தினுடைய நேரடி மொழிபெயர்ப்பு இது: எண்ணியவர்களால் எண்ணப்படாதது எண்ணாதவர்கள் அறிவதில்லை, அறிந்தவர்களால் அறியப்படாதது அறியாதவர்களால் அறியப்படுவது. இப்படி நேரடியான அர்த்தத்தை கேட்டால் இடக்காக பேசி சிக்கலாக்கி இருப்பது போல தோணுகிறது. எந்த வரம்புக்கும் உட்படாதது என்று நாம் அறிய வேண்டும் என்று உபனிஷத் பாஷ்யத்தினுடைய விளக்கம் நன்றாக மூலத்துக்கு பொருந்துகிறது. இந்த புதிரான பேச்சு அவிஜ்ஞானம் விஜானதாம் விஜ்ஞானம் விஜானதாம் என்பது சுவாரஸ்யமாக இருக்கிறபடியாலே நம்முடைய இரகசியத்துறை சார தனியனில் கூட இந்த வரியை நாம் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இரகசியத்துறை சாரமும் இப்படிப்பட்டதுதான் பரம்பரும் போல என்று சொல்லி, இதுவரை பரம்பொருளை எவரும் அறிந்தவர் இல்லை என்பதை கேனோபனிஷத்து வசனங்கள் மூலம் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக இதே கருத்து தமிழ் வேதத்திலும் இருப்பதை கேட்கப் போகிறோம். அறிய முடியாதவன் என்று இரண்டு இடங்களிலே, இரண்டுமே பத்துடை என்கிற ஒரே திருவாய் மொழியிலே, உணர்ந்துணர்ந்திழிந்தகன்றுயர்ந்துபுவியந்தவின்னிலைமை உணர்வரிதுயிர்கள். இதில் இரண்டாவதாக சொன்ன வரி முக்கியம். இப்பொழுது இதனுடைய அர்த்தம், உயிர்கள் உயிரினங்களே நம்மை எல்லாம் விழிக்கிறார் ஆழ்வார். உணர்ந்து உணர்ந்து உணரிலும், பலவிதமாக நீங்கள் உணர்ந்தாலும், உரை எழுதுபவர்கள், நீங்கள் கேட்டு உணர்ந்தாலும் நினைத்து உணர்ந்தாலும் தியானித்து உணர்ந்தாலும் எப்படியானாலும் ஈஸ்வரனுடைய ஸ்வபாவத்தை உணர்வது இயலாத காரியம். இறை நிலை உணர்வு அரிது என்று. இதே திருவாய் மொழியில இன்னொரு வரி, யாருமோர் நிலைமயன அறிவரியம் பெருமான். இதனுடைய அர்த்தம், யாரும் எவ்வளவுதான் உயர்ந்தவர்களானாலும் அவர்களுக்கும் அறிவறியவன், உயர்ந்தவர்களுக்கும் ஓர் நிலைமயன் என ஒரு சுவாவத்தை உடையவன் என்று அறிவதற்கு அரிதானவன் என் சுவாமி எம் பெருமா. இதிலே யாரும் அறிவறிய என்றிருப்பதை மும்மணிக்கோவை யாரும் அறியாது என்று பின்மொழிந்திருப்பது தெரிகிறது. இதுவரை பரம்பொருளை யாருமே அறிய முடியாது என்ற கருத்து முதல் வேதத்திலும் தமிழ் வேதத்திலும் தெளிவாக இருப்பதை கேட்டோம். இதிலே யாவரும் என்பதிலே வீச்சு எவ்வளவு! நம் போல்வோர் அறிய முடியாது என்பது இருக்கட்டும், பேரறிவாளர்களும் அதிகார புருஷர்களுமான பிரம்மா ருத்ரன் இவர்களெல்லாம் அறிவார்களா மாட்டார்களா என்று கேட்டால், அது பற்றி இதோ சில புராண வசனங்கள். யம் நாயம் பகவான் பிரம்மா ஜானாதி புருஷோத்தமம். அயம் பகவான் பிரம்மா, இதோ இருக்கிறாரே சதுர்முக பிரம்மா, பகவான் என்று மதிப்புக்குரியவர்,
அவர் கூட யம் புருஷோத்தமம் ந ஜானாதி, எந்த புருஷோத்தமனை அறியவில்லையோ, இந்த பகவானான பிரம்மாவே கூட புருஷோத்தமனை அறிகிறான் என்று என்கிறது இந்த வசனம். பிரம்மாவாலேயே கூட முடியாது, அறிய முடியாது. ஸ்வயஞ்ச பிரம்மா நஷ்யாதி மத்யாந்தமஜஸ்ய யஸ்ய வித்மோ வயம் சர்வமஜஸ்ய தாதோ நச ஸ்வரூபம் ந பரப்ரபாவம் ந சைவ பாரம் பரமேஷ்ய. பிரம்மாவே சொல்லுகிறார், ஆதி மத்ய அந்தம் ஸ்வரூபம் பரப்பிரபாவம் சாரம் என்று ஆறு சொல்லி, இந்த ஆறிலே எதையுமே தெரிந்து கொள்ள முடியவில்லை என்கிறார். யாருடைய? பரமாத்மாவினுடைய. அதற்கு இங்கே என்ன பதங்கள்? அஜஸ்ய சர்வமயஸ்ய தாதோ பரமேஸ்வரஸ்ய என்று நாலு பதங்கள். அஜஸ்ய பிறவாதவனுடைய, தாதோ படைப்பவனுடைய, சர்வமயஸ்ய எல்லாமானவனுடைய, பரமேஸ்வரஸ்ய சர்வேஸ்வரனுடைய. இதை பார்த்தால் அவ கொஞ்சம் தெரிந்து கொண்டுதான் சொல்லியிருக்கிறார் தெரியவில்லை என்கிற வார்த்தையை. அவன் பிறவாதவன் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார், அவன்தான் நம்மையெல்லாம் படைப்பவன் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார், அவன் சர்வ வஸ்துவாகவும் வியாபித்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார், அவன் சர்வருக்கும் ஈஸ்வரன் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகும் அவனுடைய பிரபாவம் தெரியாது என்கிறார். அதனால் என்ன கருத்து என்றால், முழுதுமாக தெரியாது என்று கருத்து. அவனுடைய ஆதி மத்தியாந்தத்தையோ அல்லது ஸ்வரூபத்தையோ பெருமையையோ அந்த பரமேஸ்வரனுடைய சாரத்தையோ நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பிரம்மாவினுடைய விடுத்தீட்டு, என்னால் முடியாது என்று கைவிட்டு விட்ட வச்சனம். இன்னொரு இடத்திலே இது மகாபாரதத்திலே இருக்கிறது. பிரம்மாவும் ருத்ரனும் பரஸ்பரம் சம்பாஷணம் பண்ணிக் கொள்கிறார்கள். அப்பொழுது பிரம்மாவின் வார்த்தை, ஹே சப்தம, நல்லவனே, நல்லோருள் உயர்ந்தவனே, அந்த பரம்பொருள் உன்னாலோ என்னாலோ பிறராலோ பார்க்கப்பட முடியாதவன். துவயா மயா அந்யைர்வா, நீயும் பார்க்க முடியாது, நானும் பார்க்க முடியாது, மற்றவர்கள் எவருமே பார்க்க முடியாது என்று யாவரும் அறியாது என்பதற்கு மூலமான வார்த்தைகள் மகாபாரதத்திலே இருக்கின்றன. இந்த பிரம்மா சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை அலசினால், அறியாது என்பதற்கு முதலாவதிலே ந ஜானாதி என்ற பதங்கள், பிரம்மாவும் அறியவில்லை என்று அர்த்தமாகிறது. இரண்டாவதிலே ந வித்மஹ என்ற பதங்கள், நாமும் அறிகிறோம் என்று பிரம்மா சொல்கிற வாக்கியம் அது. மூன்றாவதிலே மட்டும் சற்று வித்தியாசம், திரஷ்டும் சக்யா என்று பார்க்க முடியாதவன் என்று அர்த்தமாகிறது. இப்படி பிரம்மாவும் சிவனுமே கூட அறிய முடியாதவன் என்றதால் யாவரும் அறியாது என்றது. மும்மணி கோவிலே சொன்னது கருத்து வலுப்பட்டது. எதை அறிய முடியாது என்றால், புருஷோத்தமனை அறியவில்லை என்கிறது முதல் வசனம். அவனுடைய ஆதி மத்திய அந்தத்தை சொரூபத்தை பிரபாவத்தை அறிய முடியவில்லை என்கிறது இரண்டாவது வசனம். யாராலுமே அறிய முடியவில்லை, பார்க்க முடியவில்லை என்கிறது மூன்றாவது வசனம். இதுவரை
யாவரும் அறியாது என்றதனுடைய கருத்து வேதத்திலும் திருவாய் மொழியிலும் மகாபாரதத்திலும் தெளிவாக இருப்பதை கேட்டோம். அடுத்து இதை மற்ற ஆழ்வார்கள் எப்படி விளக்குகிறார்கள் என்பதற்கு ஒரு மாதிரியாக திருச்சந்த விருத்தத்திலே பார்க்கிறோம். திரு மகிஷை ஆழ்வார் விளக்குகிறார், நின்னதன்மையின் யார்க்கும் எண்ணிறந்த என்றும் ஐந்து ஐந்து மாய நின்மையாவர் காணவல்லரே என்றும். இதற்கு அர்த்தம் சொல்லி பார்த்தால், உன்னுடைய ஸ்வரூபம் இன்னது இது போன்றது என்று திருஷ்டாந்தம் எதுவும் கிடையாது. நீ மற்ற எல்லாரை காட்டிலும் விலக்ஷணனாக வேறு மாதிரியானவனாக இருக்கிறாய். அதனாலே என்றும் யாருக்கும் எண்ணிறந்தவன், அதாவது எப்போதும் யாவரும் அறியாதிருப்பவன், எண்ணிறந்தவன் என்ற இடத்திலே எண் என்பதற்கு எண்ணம் என்று அர்த்தம், இறந்த என்றால் இல்லாத என்று அர்த்தம். நினைத்து பார்க்கவும் முடியாதவன், எண்ணத்துக்கு நிலமாக இல்லாதவன் என்று எண் இறந்த என்பதற்கு அர்த்தம். இதுவரை உபனிஷத்து, திருவாய்மொழி, மகாபாரதம், திருச்சந்த விருத்தம் என்ற நாலு கிரந்தங்களிலே யாவரும் அறியாது என்பதை தெளிவுபடுத்திய விதங்களை கேட்டோம். இத்துடன் இன்றைய உபன்யாசத்தினுடைய முதல் பாகத்தை முடித்துக் கொண்டு இப்போது இரண்டாம் பாகத்துக்கு போகிறோம். இந்த இரண்டாம் பகுதியிலே யாவரும் அறியாது என்பது குறித்து நாலு சகஜமாக எழுகின்ற கேள்விகளையும் பதில்களையும் புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலிலே நாலு கேள்விகளையும் கேட்டுக்கொண்டு விடுவோம். முதல் கேள்வி, யாவரும் அறியாது என்று இங்கே சொன்ன கருத்து நிறைய பூர்வர்களின் சூத்துகளிலே இருந்ததாக இப்போது பார்த்தோம். அப்படி இருந்தாலும் கூட வேறு சில பிரமாண வசனங்களோடு முரணுவதாக தெரிகிறது. உதாரணமாக என்ற வேத வாக்கியம் புருஷ சுத்தத்திலே இருக்கிறது. அதற்கு அர்த்தம் தீரர்கள் பகவானை அறிகிறார்கள் என்றாகிறது. தீரர்கள் என்பதற்கு என்ன அர்த்தமானாலும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், பகவானை அறிகிறார்கள் என்று சொன்னால் யாவரும் அறியாது என்பது விரோதிக்கப்பட்டு விட்டது. எவரும் அறியாத வஸ்துவை தீரர்கள் அறிய முடியும் என்றால் விரோதம் வெளிப்படையாக தெரிகிறது. இதே மாதிரி இன்னும் சில வசனங்களும் இருக்கின்றன, எவரும் அறியாது என்பதை விரோதித்துக் கொண்டு. இது முதல் கேள்வி. அடுத்து இரண்டாம் கேள்வி, கடவுளை அறிய வேண்டும் என்று எத்தனையோ சாஸ்திரங்கள் விதிக்கின்றனவே, வித்யாத் என்று யாவரும் அறியாது அவன் இருந்தால் இந்த விதி வாக்கியங்கள் அத்தனையும் வீணாய் போய்விடுமே, சாஸ்திர வைய்யர்த்தியம் ஏற்படுமே என்பது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, அவன் யாவரும் அறியாதிருக்கிறானோ சில பேர் அறியும்படி இருக்கிறானோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது பற்றி இங்கே எதற்கு விசாரம்? மும்மணி கோவையிலே நாயிகா பாவத்துக்கோ அல்லது இந்த பாசுரத்திலே இந்த வரிகளிலே இப்போது வர்ணிக்கிற அந்தர்யாமி ரூபத்துக்கோ அது எப்படி சம்பந்தப்படும் அவிஜ்ஞா தத்துவம் என்பது? இது மூன்றாவது கேள்வி. கடைசியாக நாலாவது கேள்வி, அவன் யாவரும் அறியாதிருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் என்பது.
இந்த நாலு கேள்விகளுக்கும் தகுந்த பதில்களை ஒருவர் ஆசாரியர்கள் காட்டின ரீதியிலே தருவதே இந்த இரண்டாம் பாகத்தினுடைய முக்கிய நோக்கம். இப்பொழுது சமாதானங்கள். முதல் கேள்வி உண்மைதான். சில பேர் பகவானை அறிவதாக சில பிரமாண வாக்கியங்கள் இருப்பது வாஸ்தவம்தான். புருஷ சூத்திரத்திலே தீரர்கள் அறிவதாக சொன்னது போல வேறு சில வசனங்களும் உண்டு. ததா பஷ்யந்தி சூரயஹ என்கிற வேத வாக்கியத்துக்கு சூரிகள் அவனை எப்போதும் பார்க்கிறார்கள் என்று அர்த்தம் வருகிறது. வேறொரு இடத்திலே யோகிகள் சாட்சாத்காரம் பண்ணுகிறார்கள் என்று இருக்கிறது. சுவாத்தியாயம் யோகம் என்ற இரண்டையும் நயனமாக கொண்டால் பெருமாளை பார்க்கலாம் என்று இருக்கிறது. சுவாத்தியாய யோக நயனாஸ்ருதயஸ்தவீந்திரஹா தேசிகன் ஸ்லோகத்திலேயும் இந்த கருத்து இருக்கிறது. இப்படியாக தீரர்கள் சூரிகள் யோகிகள் என்று பல பேர் பகவானை அறிகிற பட்சத்திலே யாவரும் அறியாது என்று சொன்னது தப்பாகாதோ என்ற கேள்வி முதல் கேள்வி வலுவானதுதான். தைத்திரியத்திலேயும் தமக்ருதும் பஷ்யதி வீதசோகஹா என்று பதம் இருக்கு என்று வாக்கியம் இருக்கிறது. இப்பொழுது இந்த ஆட்சேபத்துக்கு இரண்டு சமாதானங்கள், இந்த கேள்விக்கு இரண்டு பதில்கள். ஒரு விதமான பதில், யாருமே அவனை அறிய முடியாது என்பது வாஸ்தவம்தான். ஆனால் அவனாக தன்னை அறிய பண்ணினால் அறியலாம். அவனாக தன்னை அறிய பண்ணினாலன்றி யாருமே அவனை அறிய முடியாது. சில தீரர்களுக்கும் சூரிகளுக்கும் யோகிகளுக்கும் அவன் தன்னை காட்டுகிறான், மற்றபடி யாருமே சொந்த முயற்சியினாலே அவனை அறிந்துவிட முடியாது என்று இந்த பரஸ்பர விரோதம் போல தோன்றுகிறதை சமன்வயப்படுத்தி விடலாம், ஒருவன் கிடையாது, பரிகாரம் பண்ணிவிடலாம் விரோதத்தை. இந்த சமாதானத்தை கூறுகிற வாக்கியம் ஒன்று பெரிய வாக்கான் பிள்ளையனுடைய திருத்தந்த விருத்த வியாக்கியானத்திலே இருக்கிறது. மிருகே சுக கிருபையாலே தேவரீர் காட்ட வருத்தமர நான் கண்ட அப்போலே வேறு ஸ்வசாமர்த்தியத்தால் காணல்லாரில்லை என்கிறார் திருமழிசை ஆழ்வார். பகவானை அறிய முடியாது என்று சொல்லும் பொழுது பகவானை அறியும் திறமை எவருக்கும் கிடையாது கருத்திலே சொல்லுகிறார். ஆனால் பகவானுடைய அருளினாலே சில பேர் அறிந்து விடுகிறார்கள். இந்த இரண்டுக்கும் இந்த இரண்டு வாக்கியங்களுக்கும் விரோதம் கிடையாது. எவரும் ஸ்வசாமர்த்தியத்தாலே தன்னுடைய திறமையாலே காணவல்லார் இல்லை, எவரும் அறிய முடியாது. பின்னே அறிகிறார்களே சிலர் எப்படி என்றால் நிர்ஹேதுக கிருபையாலே பகவானுக்கு தயை இருப்பதனாலே இந்த திருமிஷை ஆழ்வாரே கூட கொண்டு மறைந்திருக்கிறார். தேவரீ காட்ட வருத்தமர நான் கண்ட போலே, இங்கே நான் என்பது திருமிஷை ஆழ்வார், தேவரீர் என்பது எம்பெருமான் பகவான். தேவரீர் காட்ட வருத்தமர என்றால் அனாயாசமாக பெருமாள் தன்னுடைய சொரூபத்தை பிரதர்சனம் பண்ண அருள் புரிந்துவிட்டால் அந்த அருளாலே அனாயாசமாக ஆழ்வார் அவரை கண்டுபிடிக்கிறார். ஆனால் ஸ்வசாமர்த்தியத்தாலே யாரும் பார்க்கவே முடியாது என்பது முதல் சமாதானம். இதற்கு பிரமாண வாக்கியமும் கூட உண்டு. அர்த்தம் அவனை பார்க்கிறான்,
அறிவானவனை பார்க்கிறான், அறிய முடியாதவனை பார்க்கிறான், பார்த்து போகங்கள் எல்லாம் தீரப்பெறுகிறான். அறிய முடியாதவனை எப்படி பார்க்கிறான் என்றால், தாது பிரசாதாதி, இறைவனுடைய அருளாலே. நாம் எவனை பார்க்க வேண்டும் என்று முயற்சிக்கிறோமோ அவனுடைய அருளாலே. அதாவது இவன் தானாக அறிவது முடியாது, அவன் அருளாலே அறிவது முடியும். இது முதல் கேள்விக்கு முதல் சமாதானம். இதே முதல் கேள்விக்கு இரண்டாவது சமாதானம் ரங்கராமானுஜருடைய உபனிஷத் பாஷ்யத்திலே. இது என்னவென்றால், எவருமே முழுமையாக அறிய முடியாது என்று கருத்து, எவரும் அறியாது என்பதற்கு. மற்றபடி யோகிகள் சூரியர்கள் எல்லாம் பார்க்கிறார்களே என்றால் அவர்கள் சிறிது சிறிதாக பார்க்கிறார்கள். இந்த இரண்டுக்கும் விரோதம் கிடையாது என்பது. ஏதோ விளிம்புகளிலே சின்ன சின்ன அம்சங்களை அறிவது போல பகவானை பற்றி ஏதோ கொஞ்சம் சில பேர் கொஞ்சமாக அறிகிறார்கள். முழுமையாக அறிவது என்பது யாராலும் சாத்தியமில்லை. இதோ அவருடைய வாக்கியம், யதி மன்யசே சுவே தேதி சுவேதா என்கிறது உபனிஷத்திலே இருக்கிற பெரும் கேனோபனிஷத்திலே. அதற்கு அர்த்தம் எழுதும் போதுதான் இந்த வாக்கியத்தை எழுதுகிறார். சுவேத நன்றாக தெரியும் என்று ஒருவன் நினைத்தானால் அது தவறு. தப்ரம் ஏவ, தப்ரம் என்பதற்கு ஸ்வல்பம் என்று அர்த்தம். நன்றாக பரம்பொருளை அறிவதாக நினைப்பவன் கூட அந்த பரமாத்மாவை பற்றி ஸ்வல்பமாகவே அறிகிறான் என்ற கருத்திலே இந்த கேனோபனிஷத் வாக்கியம் வந்திருக்கிறது என்கிறார். முழுமையாக அறிந்தவர் கிடையாது. இப்பொழுது இந்த ரங்கராமானுஜருடைய வாக்கியம் இன்னொன்று, என்றால் முழுமையாக என்று. இந்த பதம் சற்று சுவாரஸ்யமான பதம். இதிலே கூட்டெழுத்து நாலைந்து உயிர், நாலைந்து மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்கின்றன. என்பதிலே கா என்பதற்கு பிறகு என்று அஞ்சு எழுத்துகள். இந்த மாதிரி வேறு பதங்களை பார்ப்பது கஷ்டம். கிருஷ்ணா என்று ஒரு பதம் முழுதானது என்று அர்த்தம். அதிலே சத்தித பத்தியம் போட்ட பிறகு கார்ஷ்ணியம் என்கிற பதம் வருகிறது, முழுமை என்று அர்த்தம். கார்ஷ்ணியனா என்றால் முழுமையோடு என்று அர்த்தம். ஆக்ஷ்ஞானஜ்ஞாதத்வம் அஜ்ஞாதத்வம் ச நாஸ்தி, முழுமையாக பார்க்கவும் முடியாது. ஆனால் அதே சமயத்திலே முழுமையாக அறிய முடியாதவன், அடியோடு அறிய முடியாதவன், அஜ்ஞாதம் அறிவுக்கே விஷயமாகாதவன் என்பதும் கிடையாது. இந்த கருத்துக்கு ஸ்ரீபாஷ்யத்திலே ஆதரவு உண்டு என்பதையும் அங்கே காண்பிக்கிறார். ஸ்ரீபாஷ்யே அவிஜ்ஞாதத்வாதிவசனம் தாக்ஷ்ணேன ஜ்ஞானா விஷயத்வ பரம் நது சர்வாத்மனா பிரம்மணஹ ஜ்ஞானா அகோசரத்வ பரம். பிரம்மத்தை அறியவே முடியாது என்ற கட்சியை ஸ்ரீபாஷ்யகாரர் ஏற்கவில்லை. பிரம்ம ஜிஜ்ஞாசா என்ற முழு சூத்திரமே அடிபட்டு போகும் என்று அவர் கருதவில்லை. பிரம்மத்தை அறிய முயலலாம் என்பதே அவருடைய சித்தாந்தம். ஆனால் எவரும் முழுமையாக அறிந்துவிட முடியாது என்பதை மட்டும் உபனிஷத்து தெரிவிப்பதாக அவர் கருதுகிறார்.
இதுவரை நாம் கேட்டுக்கொண்ட நாலு கேள்விகளிலே முதல் கேள்விக்கு இரண்டு வெவ்வேறு சமாதானங்கள் தரப்பட்டன. அடுத்து இரண்டாவது கேள்வியும் இதான் தத்தோத்தரம் என்கிறோம். தத்தோத்தரம் என்றால் ஏற்கனவே பதில் கிடைத்துவிட்டது என்று அர்த்தம். என்ன கேள்வி, என்ன பதில்? பிரம்மத்தை அறிய வேண்டும் என்கிற சாஸ்திர விதிகள் வீணாகாதோ என்று கேள்வி. நிறைய சாஸ்திர விதிகள் இருக்கின்றன, வாஸ்தவம்தான். பிரம்ம ஜ்ஞாதவ்யமித்யுக்தம் பவதி என்றும், காரணம் துச்சேயா என்றும், பிரம்மவேத பிரம்மைவ பவதி என்றும், என்றும் பல பல வாக்கியங்களிலே பரபிரம்மம் அறியப்பட வேண்டிய வஸ்து என்று சொன்னது உண்மைதான். யாவரும் அறியாத அறிய முடியாத ஒன்றை அறிய சொல்லி சாஸ்திரம் விதிக்கலாமோ என்று கேள்வி எழுவதும் இயற்கைதான். ஆனால் ஏற்கனவே அதற்கு பதில் கிடைத்து விட்டது. என்ன பதில் கிடைத்தது? முழுமையாக அறிய முடியாத பிரம்மத்தை உபாசனத்திலே சாத்தியமான அளவுக்கு அறிந்து கொள்ளவும் என்று விதிப்பதிலே தவறு கிடையாது, விரோதம் முரண் கிடையாது. நாம் கேட்டுக்கொண்ட நாலு கேள்விகளிலே முதல் கேள்விக்கு சொன்ன பதில் இரண்டாவது கேள்விக்கும் பதிலாக ஆகிவிட்டது என்றாலும், மூன்றாவது கேள்விக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை. கேள்வி என்ன? யாவரும் அறியாது அவன் இருப்பது பற்றி இங்கே எதற்கு பிரஸ்தாவம்? நாயிகா பாவத்துக்கும் அது தேவையில்லை, பரத்வாதி பஞ்சகத்துக்கும் அது தேவையில்லை. பிரசக்தமானதை இங்கே சொல்லுவானேன் என்பது கேள்வி. இந்த இடத்துக்கு தேவையில்லாததை ஒட்டி வராத ஒரு கருத்தை, அது உண்மையான கருத்தாக இருந்தால் கூட இங்கே சொல்லுவானேன் என்பது மூன்றாவது கேள்வி. அதற்கான பதில், பரத்வாதி பஞ்சகத்திலே ஐந்தாவதான அந்தர்யாமி அதனுடைய வர்ணனத்துக்கும் தேவை, நாயிகை ஈடுபடுகிற கல்யாண குணங்களுக்கும் அது தேவை என்று. தேவை இல்லை என்று நினைத்தால்தானே இந்த இடத்திலே அது வரக்கூடாது என்கிற ஆட்சேபம். இரண்டு விதமாக பார்த்தாலும் அவன் யாவரும் அறியாதவன் என்கிற கருத்து இந்த பிரகரணத்திலே தேவைப்படுகிற கருத்து என்று பதில் சொல்ல போகிறோம். ஆனால் தேவை என்றால் ஏன் தேவை? அந்தர்யாமி வர்ணனத்துக்கு யாவரும் அறியாது என்கிற கருத்து எதற்காக வேண்டும் என்றால், இதோ பதில். அந்தர்யாமியை நம்மில் யாராவது வர்ணிக்க வேண்டுமானால் உபனிஷத்திலே உள்ள அந்தர்யாமி பிராமணம் வர்ணிப்பது போலவே வர்ணிக்க வேண்டும். நமக்காக தெரியாது, நமக்கு தெரிவிப்பது உபனிஷத்து மட்டும்தான் அந்தர்யாமி எப்படி இருப்பான் என்பது. அந்த வேத வாக்கியமும் அந்தர்யாமி என்பவர் யாவரும் அறியாதிருக்கிறார் என்று வர்ணிக்கிறது. அதனாலே இங்கே மும்மணி கோவையிலும் அதை சொல்வதுதான் யுக்தம். இதோ அந்த வாக்கியம் பிருஹதாரண்யக உபனிஷத்திலிருந்து, சர்வேஷு பூதேஷு திஷ்டன்மே சர்வேப்யோ பூதேப்யோந்தரஹ யம் சர்வாணி பூதானி நவிதுஹு யஸ்ய சர்வாணி பூதானி ஷரீரம் யஸ்ய சர்வாணி பூதான்யந்தரோ யமயதி ஆத்மாந்தர்யாம்யமிருதஹ.
இந்த வாக்கிய சமூகத்துக்கு அர்த்தம் பூத என்பதை எப்படி மொழிபெயர்க்கிறோம் என்பதிலே இருக்கிறது வித்தியாசம். பஞ்சபூதங்களை பூதாகின்றது என்பதால் சொல்வதானால் முக்கியமாக அர்த்தம் எல்லா உயிரினங்கள் பூதம் என்று சொன்னால் அப்பொழுது இந்த மாதிரி அர்த்தமாகும். எவன் எல்லா உயிரினங்களிலும் இருக்கிறானோ எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளுரைகிறானோ எவனை எந்த உயிரினமும் அறியவில்லையோ எவனுக்கு எல்லா உயிரினங்களும் உடலோ எவன் எல்லா உயிரினங்களையும் உள்ளே அடக்குகிறானோ இவன் உனக்கு அந்தர்யாமியான அமிர்தன் என்று. இந்த வாக்கிய கோவையிலே யம் சர்வாணி பூதானி ந விதுஹு என்பதும் நடுவிலே ஒரு வாக்கியம் இருக்கிறது அல்லவா. எவனை யாருமே அறியவில்லையோ என்று அவன்தான் அந்தர்யாமி என்றல்லவா வாக்கியம் முடிகிறது. அதனாலே அந்தர்யாமியை வர்ணிக்கும் பொழுது அந்தர்யாமி என்றால் என்ன என்பதை விளக்கும் போதே யாவரும் அறியாது நிற்பவன் என்கிற விளக்கத்தை கேட்கிறோம். அதனாலே மும்மணி கோவையிலும் கூட யாவரும் அறியாது என்று அந்தர்யாமி வர்ணனம் ஆரம்பிப்பது யுத்தம் என்றாகிறது. இது எதற்கு நாயிகாபாவத்துக்கு என்றால் இங்கே நாலாம் பாசுரத்திலே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, எம்பெருமானுடைய வடிவங்களையும் குணங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் தேசிக நாயகி. உலகத்திலே கூட மற்ற நாயகிகள் கூட தம்முடைய தலைவனது வடிவத்தையும் பண்புகளையும் எண்ணி மகிழ்வது போல இது. அவனுடைய ஐவகை வடிவங்களிலே ஒன்றான அந்தர்யாமி வடிவத்திலே குணங்களில் ஒன்றான யாவரும் அறியாதிருத்தல் என்பது எங்கும் கரந்திருத்தல் என்பது நேவுரு சூழுதல் என்பது வியப்பினால் மிகுதல் என்பது இந்த அந்தர்யாமி குணங்கள் எல்லாம் இந்த தேசிக நாயகி எண்ணி மகிழ்வதற்காக இருப்பதாலே இது முக்கிய குணமாக இருக்கிறது. அதனாலே இங்கே அதனுடைய வர்ணனை பொருந்துகிறது. இது மிகவும் முக்கிய குணமாக இருப்பதால் தான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலும் அவருக்கு இந்த குணத்தை ஒட்டி ஒரு பெயரே ஏற்பட்டிருக்கிறது அப்ரமேய என்று. அப்ரமேயோ ஹிருஷிகேஷ பத்மநாபோமர பிரபு என்கிற ஸ்லோகத்திலே அப்ரமேயா என்பதற்கு எவனாலும் அறிய முடியாதவன் என்று அர்த்தம். பிரமாதா என்பவன் அறிபவன். பிரமாணம் என்பது அறிவதற்கான சாதனம். பிரமேயம் என்றது அறியப்படுகிற பொருள். அப்ரமேயா என்றால் அறியப்படுகிற பொருளாக ஆகாதவன் என்ற அந்த திரு அர்த்தம் எழுதும் பொழுது பராசர பட்டருடைய பகவத் குண தர்ப்பணத்திலே என்று எழுதுகிறார். பிரம்மா முதலியவர்களாலே கூட அறிய முடியாதவன் என்று அங்கே நிறுத்தி ஸ்லோகம் இப்படி இருக்கிறது. பிரம்மாதீனான் பிரம்மாதிகளுக்கு கூட பிரம்மா உள்பட யாவருக்குமே அரிபொருள் ஆகாதவன் அப்ரமேய வதசாமபி அகோச்சர வார்த்தைகளுக்கும் எட்டாதவன் கொஞ்சம் கொஞ்சம் அறிந்திருப்பதை வார்த்தைகளாலே சொல்லலாமே என்றால் அதிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்ல முடியும்.
அவிச்சதே அவனை அளக்கவே முடியாது. இப்பொழுது யாவரும் அறியல் ஆகாதவன் என்கிற குணத்தையும் தேசிகநாதிக்கு அனுபவிக்கிறான். பிரசங்காத்தி இன்னொரு பொருத்தமும் இப்பொழுது இங்கே யாவரும் அறியாது என்பதை வைப்பதற்கு ஓணவாக்கியத்திலே ஓருயிருளகுக்கு என்று ஷரீர ஷரீரி பாவத்தை சொன்னார். அதற்கடுத்த இந்த வாக்கியத்திலே யாவரும் அறியாது என்ற அவிஞ்ஞேயத்தை சொன்னார். இந்த இரண்டு கருத்தும் பக்கத்தில் பக்கத்தில் வைத்ததிலும் அடுத்தடுத்த வாக்கியங்களிலே வைத்ததிலும் கூட முன்னோர்களுடைய வழிகாட்டல் இருக்கிறது. முன்னோர்கள் எப்படி சொன்னார்களோ அதே போல சொல்ல வேண்டும் என்று இரண்டு மேற்கோள்கள் காட்டுவோம். ஒன்று, அந்தப்ரவிஷ்ட சாஸ்திரம் சர்வாத்மா என்கிற உபனிஷத் வாக்கியம். ரெண்டையும் சேர்த்து பேசுகிறது. எந்த ரெண்டு? அந்தப்ரவிஷ்ட சாஸ்தா என்கிறது என்பது அந்தர்யாமி பற்றியது, சர்வ ஆத்மா என்று ஷரீர ஷரீரி பாவம் பற்றியது. இவன் அந்தர்யாமியாக இருந்து ஆத்மாவுக்கு ஆத்மாவாக இருக்கிறான் என்று இரண்டும் ஒன்று கொண்டு தொடர்புடைய கருத்துகள். இன்னொரு வாக்கியம் திருச்செந்த விருத்தத்திலே ோருமாவியாய் ஒன்றிவுள் கலந்து நின்ற நின்னதன்மையின் அதன்றே என்றும் யார்க்குமென்னிறந்த ஆதியாய் என்ற பாசுரத்திலே முதல் வரியிலே என்ன சொல்கிறார்? நின்று இயங்கும் ஒன்றலா உருக்கள் போரும் ஆவியாய் என்கிறார். சில உருக்கள் நின்று சில இயங்கி, சரம் அச்சரம். அச்சரம் என்பது நின்றிருக்கும், சரம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கும். ஒன்றலா என்றால் பலவான சராச்சரங்களுடைய ஆத்மா என்கிறார் முதலடியிலே. உருக்கள் தோறும் ஆவியாயிருக்கிறவன் என்பதாலே இப்படி நின்றியங்குமொன்றல உருக்கள் தோறும் ஆவியாய் என்பதைத்தான் ஓர் உயிர் உலகுக்கு என்கிறது மும்மணிக்கோவை. ஆவி என்பதற்கு பதில் உயிர், உருக்கள் தோறும் என்பதற்கு பதில் உலகுக்கு. இப்படி திருச்செந்த விருத்தம் சொன்னதை மும்மணிக்கோவை வழிமொழிந்து விட்டு பிறகு அதே திருச்செந்த விருத்தத்திலே இன்னொரு வரியிலே நின்ன தன்மை இன்னதென்று என்றும் யார்க்கும் எண்ணிறந்த என்றதை யாவரும் அறியாது என்று தெரிவிக்கும். இதிலெல்லாம் கூட முன்னோரை பின்பற்றுபவர் சுவாமி தேசிகன். இதுவரையில் மூன்று கேள்விகளுக்கு பதில்களை பார்த்தோம். கடைசியாக நாலாவது கேள்வியும் பதிலும், யாவரும் அறியாது இருப்பது எதனாலே என்று கேள்வி. இதற்கும் பல பதில்கள். நாலு பதில்களை மட்டும் இப்போது சுருங்க கேட்போம். நாலு பதில்கள். சூக்ஷ்மமானதாலே, அதீந்திரியமானதாலே, அபரிச்சேத்யமானதாலே, விலக்ஷணமானதாலே என்று நாலு சம்ஸ்கிருத பதங்கள் சொன்னோம். சூக்ஷ்மம், அதீந்திரியம், அபரிச்சேத்யம், விலக்ஷணம் என்று. இதையே தமிழில் சொன்னால் மிகவும் நுண்ணியதானபடியினாலே, புலன்களுக்கு எட்டாதானபடியாலே, வரையறை ஒன்றுக்கும் அகப்படாததானபடியாலே, திருஷ்டாந்தமே இல்லாமல் வேறு விதமாக இருப்பதனாலே என்று நாலு காரணங்கள். யாவரும் அறியாமைக்கு நாலு காரணங்கள். முதலாவதே பகவத்கீதை இவ்வாறு விளக்கும். சூக்ஷ்மத்வாத்தவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகம் சததி என்று. பரம்பொருள் அவிஜ்ஞேயம், அறியலாகாதது, தெரிந்து கொள்ள முடியாதது,
தூரஸ்தம் ச அந்திகஞ்ச, தூரத்தில் இருந்தாலும் தெரியவில்லை, கிட்டத்தில் இருந்தாலும் தெரியவில்லை. என்ன காரணம்? சூக்ஷ்மத்வாது, ஏனென்றால் அது மிகவும் நுண்ணியது. இப்பொழுது தெரியாததற்கு ஒரு காரணத்தை பகவத்கீதை சொன்னதை பார்த்தோம். இரண்டாவது காரணம் புலன் கடந்தவை, மிகவும் குறைந்த ஆற்றல் கொண்டவை நம் புலன்கள், கண் காது முதலிய இந்திரியங்கள், அவற்றுக்கு சக்தி குறைவு. நம்முடைய கண்ணையும் காதையும் விட வேறு சில ஜந்துக்களுக்கு இன்னும் அதிகம் சக்தி கொண்ட கண்ணும் காதும் இருப்பதை கூட நாம் பார்க்கிறோம். இன்னும் புது புது உபகரணங்கள் மூலம் நமக்கு இதுவரை கண் காது முதலியவற்றுக்கு எட்டாமல் எத்தனையோ வஸ்துக்கள் இருப்பதை கூட புலன்களுக்கு எட்ட வைக்கிற சாதனங்கள் மூலம் நேரடியாகவும் காண்கிறோம். இப்படி இந்த விஞ்ஞான வளர்ச்சியை புரிந்து கொள்ளும் பொழுதே நமக்கு இன்னொன்று தெரிந்து விடுகிறது, புலன்களுக்கு எட்டாமல் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம் என்பது. பல நூற்றாண்டுகளாக மனிதனுடைய புலன்களுக்கு எட்டாத விஷயங்களை புது சாதனங்கள் மூலம் இப்பொழுது புலன்களுக்கு எட்ட வைக்க முடியும் என்றதிலிருந்தே இன்னும் கூட புலன்களுக்கு எட்டாமல் எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம் என்பது நமக்கு புரிந்து விடுகிறது. கடவுள் என்பது புலனுக்கு எட்டாதது என்பதாலே அது அதீந்திரியம். அதீந்திரியோ மகாமாய என்று இந்த கருத்தை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் விளக்குகிறது. மூன்றாவது காரணம் யாவரும் அறியாததற்கு அது விலக்ஷணம் என்பது. பிரபஞ்சத்திலே எந்த வஸ்துவையும் திருஷ்டாந்தமாக காண்பிக்க முடியாது. அதற்கு சமஸ்த வஸ்து விலக்ஷணம் என்றும் சகலே தர விலக்ஷணம் என்றும் இரண்டு பதங்களாலே இதை கூறுவார் ராமானுஜர். வேறு ஏதாவது வஸ்துவை காட்டி இது போல இருக்கும் என்று சொன்னால்தானே புரிந்து கொள்ள முடியும். அதனாலே அது விலக்ஷணமாக இருப்பது இருக்கிறபடியாலே திருஷ்டாந்தம் காண்பிக்க முடியாதானபடியாலே அது அவிஞ்ஞேயம், அறிய முடியாததாக இருக்கிறது. நாலாவது காரணம் அது எந்த வரம்பிலுமே அடங்காதது என்பது. அதற்கு பரிச்சேதமே கிடையாது, தேச பரிச்சேதம் கிடையாது, கால பரிச்சேதம் கிடையாது, வஸ்து பரிச்சேதம் கிடையாது. பரிச்சேதம் இல்லாத வஸ்துவை நாம் புரிந்து கொள்வது கஷ்டம். இப்படி நாலு காரணங்களாலே யாவரும் அறியாதிருக்கிறது அந்த பரம்பொருள் என்கிற வஸ்து என்று சொல்லி இரண்டாம் பாகத்தை முடித்துக் கொண்டோம். இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தினுடைய மூன்றாவது பாகத்துக்கு போகிறோம். யாவரும் அறியாது என்ற கருத்து மிக முக்கியமானபடியாலே நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலும் இதை கேட்கிறோம் என்பது மூன்றாவது பாகத்தினுடைய மைய கருத்து. நாலு காலக்ஷேப கிரந்தங்கள் நமக்கு எவை எவை? ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், பகவத் விஷயம், ரகசியத்ரயசாரம் என்கிற நாலு. முதலிலே ஸ்ரீபாஷ்யத்திலே யாவரும் அறியாது என்பதை எப்படி விளக்குகிறார் பகவத் ராமானுஜர் என்று பார்ப்போம். யம் பிருத்வி ந வேத யம் ஆத்மா ந வேத இத்யேவமாதிபிர்வாக்யைஹி பிருத்வ்யாத்மாதி நியாம்யைஹி அனுபலப்யமான ஏவ நியமயதி. இது அந்தர்யாமி அதிகரணத்திலே. அந்தர்யாமி என்று உபனிஷத்திலே சொல்லப்பட்டவன் இந்த பரமாத்மாதான் என்பதை நிர்ணயிப்பதற்காக அந்தர்யாமியதி தெய்வ என்று ஆரம்பிக்கிற சூத்திரத்தை விளக்குவதற்காக ஏற்பட்ட அந்தர்யாமியதிகரண ஸ்ரீபாஷ்யத்திலே இந்த வாக்கியம். இதற்கு அர்த்தம் எவனை பூமி அறியவில்லையோ, எவனை ஜலம் அறியவில்லையோ என்று வரிசையாக ஒவ்வொன்றாக அடுக்கி, எவனை எந்த பூதங்களும் அறியவில்லையோ, எவனை ஆத்மாவும் அறியவில்லையோ என்பதையும் கூறி, யாவரும் அறியாத அவன் என்பதை பிருகதாரண்யகம் சொல்லித்து நிகமனத்திலேயும்
அதிருஷ்டோ திரஷ்டா முதலிய வாக்கியங்களாலே அனுபவிக்கிறது இந்த வேத பகுதி. அந்தர்யாமிக்கு இந்த யாவரும் அறியாது நிற்பது என்கிற பண்பை கூறுவதோடு அவன் பரமாத்மா என்பதையும் தெரிவிக்கிறது. அனுபலப்யமான ஏத நியமயதி, அறியப்படாமல் இருந்து கொண்டே நம்மையெல்லாம் ஆட்டி படைக்கிறான் அவன் என்பது ஸ்ரீபாஷ்ய வாக்கியம். அடுத்ததாக நாலு காலக்ஷேப கிரந்தங்களில் இரண்டாவதான கீதா பாஷ்யம். ஸ்ரீ பகவத்கீதைக்கு பகவத் ராமானுஜருடைய பாஷ்யம். அந்தர்யாமி என்பவன் யாவரும் அறியாது நிற்பவன் என்று சொல்வதிலே இருக்கிற பொருத்தத்தை விளக்குகிறது ராமானுஜருடைய ஸ்ரீ சூக்தி. ஏவம் சர்வசக்தியுக்தம் சர்வஜ்ஞம் ததி ஆத்மதத்துவம் அஸ்மின் க்ஷேத்ரே வர்த்தமானமபி அதிசூக்ஷ்மத்வாதி தேஹாத் ப்ருதக்த்வேன சம்சாரிபிஹி அவிஜ்ஞேயம் என்று. இதனுடைய அர்த்தம், பெருமாளுக்கு எத்தனையோ வடிவங்கள் இருக்கின்றன என்று இப்பொழுது கூட மும்மணி கோவையிலே கூட பார்த்து கொண்டிருக்கிறோமே, அவற்றிலே பரவடிவம் யூக வடிவம் இதெல்லாம் வெகு தூரத்திலே இருப்பதாலே நாம் அறியவில்லை. விபவ வடிவம் அர்ச்சா வடிவம் இதெல்லாம் கண்ணெதிரிலே நின்றாலும் அது அவன்தானா என்று சந்தேகம் வருவதாலே நாம் அறியவில்லை. அந்தர்யாமி வடிவம் என்று நம் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறதே, அதுவாவது நாம் அறியும்படி இருக்கக்கூடாதோ என்று சந்தேகம். அதற்கு இங்கே பதில், பரமாத்மா ஜீவன் சுவீகரித்துக் கொண்டிருக்கிற உடலிலே இருந்தாலும் கூட அவனுக்கு எல்லா ஆற்றலும் அறிவும் இருந்தாலும் கூட ஏவம் சர்வசக்தியுக்தம் சர்வஜ்ஞம் ததி ஆத்மதத்துவம் அஸ்மின் க்ஷேத்ரே வர்த்தமானம். அப்படியெல்லாம் இருந்தால் கூட மிக நுட்பமாக இருக்கிற காரணத்தாலே தேகத்தினின்று தனித்து தெரிவதில்லை சம்சாரிகளுக்கு என்று கீதா பாஷ்யம் தருகிற பதில். இந்த சம்சாரிகளுக்கு நிறைய பேருக்கு ஜீவாத்மாவே கூடதான் தெரியவில்லை. அந்த ஜீவாத்மாவுக்கும் ஆத்மாவாக அவனுக்கும் உள்ளே அந்தராத்மாவாக உரைகிற பரமாத்மா எங்கே தெரிய போகிறது? மூன்றாவது கிரந்தம் பகவத் விஷயம், அதிலே இருக்கிற ஒரு சூக்தி. யாருமோர் பிரதிகூலர்க்கு அறிய அறிய நாமிடத்தில் அவர்கள் எத்தனையேனும் உத்ருஷ்டரேயாகிலும் அவர்களுக்கு இன்ன ஸ்வபாவத்தை உடையவன் என்று அறிய அறியவன். பிள்ளாருடைய திருவாராயிரப்படியது அர்த்தம், கீழ்ப்படியாதவரோ தீயவரோ அல்லது வேறு வகையிலே ஆனுகூல்யம் குறைந்தவரோ ஒருவர், இங்கே பிரதிகூலர் என்று பதத்தாலே சொல்லப்பட்டவர், அவர் எவ்வளவு உயர்ந்தவராலும் எத்தனையேனும் உத்ருஷ்டரே ஆகிலும் அவனுடைய சுவாவத்தை அறிய முடியாது. லோகத்திலே உயர்ந்தவர்கள் நிறைய வஸ்துக்களை அறிகிறார்கள் என்று பார்க்கிறோமே, ஆனால் பகவத் சுவாவத்தை எவ்வளவு உயர்ந்தவர்களானாலும் அறிய முடியாது. இதை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை வேடிக்கை பண்ணுகிறார், அறிய அறிய என்று இரண்டு பதங்கள் பக்கத்திலே பக்கத்திலே இட்டிருக்கிறார். நடு எழுத்திலே சின்ன வித்தியாசம், வல்லினரி இடையினரி என்று. ஆனால் அர்த்தத்திலே பெரிய வித்தியாசம், அறிய என்றால் அறிந்து கொள்ள புத்தியிலே எடுத்துக்கொள்ள, அறிய என்றால் அருமையான கஷ்டமான. இவன் அறிய வந்தவனா அறிய வந்தவனா என்றால் அருமையானவனா என்று கேட்டார், இவன் அறிய அறியவன் என்கிறார். புத்தியிலே வினை கொள்வது கஷ்டம், அவனை தெரிந்து கொள்வது கஷ்டமானபடியினாலே அறிவதற்கு அருமையானவன் அறிய அறிய. நாலாவதாக ரகசியத்ரய சாரம், ஒரு சின்ன வாக்கியம். இறைநிலை உணர்வறிது என்று ஆழ்வார் அருளி செய்த நிலத்திலே
ஏதேனும் ஒரு விருத்தா நிர்பந்தம் கூடாது. இதனுடைய அர்த்தம் எம்பெருமானிக்கான பரமாத்மா அவனுடைய நிலை உணர முடியாதது, அவன் யாவரும் அறியாது நிற்பவன் என்று ஆழ்வாரே ஆதாரப்பட்ட நம்மாழ்வாரே அருளி செய்த ஒரு விஷயத்திலே நாம் ஏதாவது ஒரு கட்சி கொட்டி கொண்டு பெருமாள் இப்படிப்பட்டவன் தான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று நம்மிலே இரண்டு பிரிந்து கொண்டு வாதங்கள் பண்ணி கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. வீண் பிடிவாதம் பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது என்கிறார். இதுவரை யாவரும் அறியாது என்ற முக்கிய கருத்தை நாலு பிராச்சீன பிரமாண கிரந்தங்கள் விளக்குகிற பாங்கை முதல் பாகத்திலும், நாலு இயற்கையான கேள்விகளையும் பதில்களையும் இரண்டாவது பாகத்திலும், நாலு காலக்ஷேப கிரந்த மேற்கோள்களை மூன்றாவது பாகத்திலும் கேட்டோம். அடுத்த வாரம் எங்கும் நீ கரந்து மேவுரு சூழ்ந்து என்ற வரியினுடைய அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். சீரார்த்தூக்குள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.